श्रीरङ्गं करिशैलमञ्जनगिरिं तार्क्ष्याद्रिसिंहाचलौ श्रीकूर्मं पुरुषोत्तमं च बदरी नारायणौ नैमिषौ श्रीमद्वारवती प्रयाग मधुरा अयोध्या गया पुष्करौ साळग्रामगिरिं निषेव्य रमते रामानुजो यौ मुनिः। வாழியதிராசன் வாழ்த்துவார் தாழினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை ஆழ்வார்கள்வாழி அருளி செயல் வாழி தாழ்வாகுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாரமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவரங்கன் திருமுற்ற தடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கோஷ்டியிலே 108 திவ்ய தேச வைபவத்தை நாமும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல மலைநாட்டு திருத்தலங்கள் 13 திவ்ய தேசங்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் 13 திவ்ய தேசங்கள், அதைத்தான் நாம ஒன்று ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய முதல் திவ்ய தேசம் திருக்காட்கரை அப்படிங்கிற க்ஷேத்திரம். 10வது திவ்ய தேசம் திருக்காட்கரை அப்படிங்கிற க்ஷேத்திரம், திருக்காட்கரை அப்படிங்கிற க்ஷேத்திரம் அங்க இருக்கக்கூடிய மூலவ மூர்த்திக்கு காட்கரை அப்பன் அப்படின்னு பெயர். காட்கரை அப்பன் அப்படின்னு பெயர். தெற்கு நோக்கி திருமுக மண்டலம், எல்லா இடத்தையும் கிழக்கு நோக்கி பார்த்திருக்கோம், மேற்கு நோக்கி பார்த்திருக்கோம். காட்கரை திருக்காட்கரை அப்பன் அவர் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார், நின்ன திருக்கோலத்தோட காட்சி தருகிறார். தாயாருக்கு செல்வநாயகி அப்படின்னு திருநாமம், செல்வநாயகி அப்படின்னு திருநாமம். திருவன்வண்டூர் தாயார் திருநாமம் என்ன? கமலவல்லி நாச்சியார். திருக்காட்கரை நாச்சியாருக்கு செல்வவல்லி நாச்சியார் அப்படின்னு, செல்வநாயகி நாச்சியார்னு திருநாமம். விமானத்துக்கு புஷ்கல விமானம் அப்படின்னு பெயர். தீர்த்தத்துக்கு கபில தீர்த்தம் அப்படின்னு பெயர். காட்கரை திருக்காட்கரை பெருமாளை நம்மாழ்வார் 10 பாசுரங்களினாலே பாடியிருக்கிறார், மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இன்னைக்கு கொச்சின்னு சொல்றோம் இல்லையா, கொச்சின், அந்த கொச்சின்ல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் போனோம்னா திருக்காட்கரை அப்படிங்கிற க்ஷேத்திரம் வரும். கொச்சின் யூனிவர்சிட்டின்னு இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியிலிருந்து 5 கிலோமீட்டர் போனோம்னா திருக்காட்கரை அப்படிங்கிற க்ஷேத்திரம். திருக்காட்கரைன்னு சொன்னா அங்க இருக்கிறவர்களுக்கு தெரியாது, காக்கரா அப்படின்னு சொல்லணும். காக்கரா அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தெரியும், வாமனமூர்த்தி சின்ன திருமேனியோட திருக்காட்கரையில காட்சி தருகிறார். வலது பக்கத்துல ஆழி, இடது பக்கத்துல சங்கம், அதுக்கப்புறம் வலது திருக்கை,
கீழே இருக்கக்கூடிய வலது திருக்கையில தாமரைய ஏந்தி கொண்டு இடது திருக்கையில கடி ஹஸ்தத்தோட காட்சி தருகிறார். அதனால திருக்காட்சரை அப்பனாக நின்ன திருக்கோலத்தோடு தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். கொச்சின்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனோம்னா திருக்காட்சரை நிபிதேசம் வரும். காக்கரா அப்படின்னு பேரு. கபிலர் அப்படிங்கிற மகரிஷி இந்த இடத்துல வந்து தவம் புரிந்தார். பகவான் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்டான். நீ வாமன அவதாரம் பண்ணினியே, அப்ப நான் உன்னை சேவிக்கவில்லை. ராமாவதாரம் பண்ணும்போது நான் சேவிச்சேன், கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது நான் சேவிச்சேன், ஆனா வாமன அவதாரத்தை சிறு மூர்த்தி உள்ள வடிவத்தை எடுத்துட்டாயே, அந்த உருவத்தை நான் சேவிக்கணும்னு ஆசைப்படுகிறேன்னு வேண்டினார். அதனால பகவான் வாமனமூர்த்தியாக அவருக்கு காட்சி கொடுத்த க்ஷேத்திரம் திருக்காட்கரை அப்படிங்கிற க்ஷேத்திரம். பகவான் வாமன அவதாரம் பண்ணினது ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம். ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் அப்பதான் வாமனமூர்த்தியாக கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிள்ளையாக வாமனமூர்த்தியாக அவதாரம் பண்ணினார். குள்ள வடிவத்தோட அவதரித்தாராம். எவ்வளவு குள்ளம் அப்படின்னா, இன்னைக்கு சில குள்ளர்கள்லாம் இருக்கா இல்லையா, குள்ளர்கள்னு சில பேர் இருக்கா இல்லையா, அவள்லாம் திருவிக்ரம அவதாரம்னு சொல்ற அளவுக்கு இவர் குள்ளமா. புரியறதா? எவ்வளவு குள்ளம் அப்படின்னா கட்டை விரல் அளவுதான் இருப்பாராம் பெருமான். கட்டை விரல் அளவுல ஒருத்தர் கையும் காலும் நீட்டிக்கொண்டு அப்படியே பன மரத்தால, அத பன மரம் இல்ல பனந்தாள் தாழை, அதால செய்யப்பட்ட குடையை பிடித்து கொண்டு மார்பல யக்ஞோபவீதம் தரித்து கொண்டு தலையில அடியோங்கள் சிக்க வச்சிருக்கோம் இல்லையா, இத போல சிக்க வைத்து கொண்டு சாமவேதத்தை ஓதிக்கொண்டு அவர் வந்தா எப்படி இருக்கும்? மான் தோல் தரித்து கொண்டு மகாபலியினுடைய யக்ஞ வாடத்திற்கு வருகிறார். அவ்வளவு அழகம் வாமனமூர்த்தி, அவ்வளவு அழகு. சொல்லும் போதே ஓ அவரை சேவிக்கணும்னு தோணுறது. திருக்காட்கரைக்கு போனா சேவிக்கணும். இவ்வளவுதான் இருக்கும் திருக்காட்கரை அப்பன். பிரம்மச்சாரி வேஷத்தோட வருகிறார். மகாபலியினுடைய யஜ்ஞவாரத்துல வந்து 3 அடி நிலம் வேணும்னு கேட்கணும்னு வரார். மார்புல நாச்சியார் உட்கார்ந்துட்டு இருக்கா. நாச்சியார் இடத்துல நீ கொஞ்சம் கீழே இறங்கிடு, திருப்பார்கடல்ல இருந்துதானே நாச்சியார் அவதாரம் பண்ணா, நீ ஒரு 3 நாள் திருப்பார்கடல்ல இரு. சீதை ஊரது மிதிலா தேசம், நீ வேணும்னா ஜனகருடைய இருப்பிடத்துக்கு போ, ஒரு வாரம் இருந்துட்டு வா. ருக்மிணி விதர்ப தேசத்து பெண், ருக்மிணி நாக்பூர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாக்பூர்ல இருந்து ஒரு 4 மணி நேரம் போனோம்னா குண்டினபுரம் அப்படிங்கிற இடம் வரும். அதுதான் ருக்மிணியினுடைய அவதாரம் பண்ண ஸ்தலம். நீ வேணும்னா அங்க போயிடும், ஒரு வாரம் அங்க இருந்துட்டு வரும் சொல்றான் பகவான். நாச்சியார் பார்த்து கிடையவே கிடையாது, இறங்கவே மாட்டேன், அகலகில்லேன் உன் மார்பை விட்டு நான் கீழே இறங்கவே மாட்டேன்னு நாச்சியார் சொல்றாளாம். எங்கேயாவது ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சீதை என்னைக்காவது ராமனை விட்டு பிரிஞ்சு போயிருக்காளான்னா கிடையவே கிடையாது. என்னைக்காவது கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் திருக்கல்யாணம் முடிந்த உடனே ருக்மிணி கண்ணனை விட்டு பிரிஞ்சு போனாளான்னா கிடையவே கிடையாது. மகாலட்சுமி பார்த்து உன் மார்பில இருந்து நான் இறங்கவே மாட்டேன்
சொல்றா. நான் போடுறது பிரம்மச்சாரி வேஷம், நீ மார்புல உட்கார்ந்துட்டு இருந்தா அப்போ கிரகஸ்தன்னு தெரிஞ்சிடுமே, கல்யாணமானவர்னு தெரிஞ்சிடுமே. பிரம்மச்சாரிக்கு தான் நிறைய கொடுப்பான், கிரகஸ்தனுக்கு கொஞ்சம் குறைச்சு தான் கொடுப்பான்னு இவர் நினைச்சிட்டார். அதனால போடுறது பிரம்மச்சாரி வேஷம், நீ மார்புல உட்கார்ந்துருந்தா கல்யாணமானவர்னு தெரிஞ்சிடும், நீ கொஞ்சம் கீழே இறங்குன்னு சொன்னார். நாச்சியார் பார்த்து, நீ பிரம்மச்சாரி வேஷம் போடு, கிரகஸ்தன் வேஷம் போடு, ஏன் சந்நியாசியாகவே நீ போனாலும் ஓ மார்பை விட்டு நான் இறங்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இனிமே பேசி பிரயோஜனம் இல்லைன்னு உத்திரியத்தை எடுத்து மான் தோல், அந்த உத்திரியத்தை எடுத்து மேலே போட்டு மகாலட்சுமியினுடைய திருமேனியை மறைத்து விட்டான். ஏன் மகாலட்சுமியை மறைக்கணும்? அப்பத்தான் அவனுடைய செல்வத்தை அபகரிக்க முடியும், வாங்க முடியும். நாச்சியாருடைய கட்டாட்சம் ஒருத்தர் மேல படுறது வரைக்கும் அவருடைய செல்வத்தை நாம வாங்க முடியாது. மார்பில் இருந்தா நேர மகாபலியினிடத்துல போய் யஜ்ஞவாரத்துல போய் கேட்டா மார்பில் இருந்து நாச்சியாருடைய கட்டாட்சம் நேர அவன் மேல படும், எங்கிருந்து அவனுடைய செல்வத்தை வாங்குறது? அதனாலதான் மார்பில உத்திரியத்தை போட்டு மறைத்து விட்டாலும் மறைத்து விட்டான் பகவான். இப்ப மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்திற்கு வந்து மாவலி அப்படின்னு கூப்பிட்டானான். அவன் பேர் என்ன? மகாபலி சக்கரவர்த்தி. பேரை சுருக்கவே கூடாது, நாராயணன்னு பேர் வச்சுப்பா, நாணிம்பா. நரசிம்மன்னு பேர் வச்சுப்பா, நச்சும்பா. நரசிம்மன் என்ன? நச்சா. நச்சுன்னா என்ன? நஞ்சுன்னு அர்த்தம். நரசிம்மன் என்ன? நஞ்சா. பேரை சுருக்கி கூப்பிடுவது அப்படிங்கிறது கூடாது. பகவான் தான் முதல்ல பேரை சுருக்கி கூப்பிட்டார். மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு கூப்பிடணும், மாவலி அப்படின்னு கூப்பிட்டாராம். பேரை சொல்லி கூப்பிட்டாலே தலைய வெட்டிடுவான். பேரை சுருக்கி வேற கூப்பிட்டுருக்கான். யாருன்னு வாழ உருவிட்டு வேகமா வந்தான். ஆனா கொல்லனும்னு வந்தான் இல்லையா, இவருடைய அழக பார்த்து மயங்கி போனான். என்ன அழகு, என்ன அழகு! ஐஸ்வர்யா ராய் இங்க வந்து நம்மளை வச்சா கூட ஏத்துப்போம். ஏன் அழகா இருக்கிறவா நம்மளை வச்சா கூட நாம ஏத்துப்போம். அது முதல்ல தொடங்கி வச்சது மகாபலி. வாழ உருவின்னு கொல்லணும்னு வந்தான், ஆனா அவனுடைய அழகை பார்த்து மயங்கி போய், ஓ என்ன அழகு, என்ன அழகு, இவரை கொல்லக்கூடாது, இவர் எதை கேட்டாலும் கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணினான். அதுக்கப்புறம் அவர் மூவடி தானம் கேட்டாருங்கிறது வாமனமூர்த்தியினுடைய சரித்திரம். அந்த வாமனமூர்த்தி கபிலாச்சாரியருக்கு மறுபடியும் பகவான் இங்க வாமனமூர்த்தியாக காட்சி கொடுத்த க்ஷேத்திரம் திருக்காட்கரை அப்படிங்கிற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல ஒரு செல்வந்தன் இருந்தான். அவர் நிறைய வாழைத்தோட்டம் வச்சிருந்தாராம். வாழைத்தோட்டம், நல்ல வாழைத்தோட்டம் வச்சிருந்தார். ஆனா கொஞ்ச நாளா எந்த வாழையும் குலை தள்ளவே இல்லை, வாழைக்காயாவோ பழமாகவோ வரவே இல்லை, குலை தள்ளவே இல்லை, அப்படியே இருந்தது. வெகு நாட்கள் ஆச்சு வாழை மரம் குலை தள்ளணும்னா எத்தனை மாசம் ஆகும் தெரியுமா? 4 மாசம், 3-4 மாசம். நல்லா நிறைய ஜலம் விட்டு நாம இருந்தோம்னா 4 மாசத்துல குலை தள்ளிடும். ஆனா 6 மாசமாச்சு, 8 மாசமாச்சு, 1 வருஷமாச்சு, 10 மாசமாச்சு, 15 மாசமாச்சு, ஒரு கொலை கூட தள்ளவே இல்லை. அதனால நேர அந்த செல்வந்தன் நேர இந்த பெருமாள் இடத்துல வந்து, சுவாமி வாழைத்தோட்டம் உம்மை நம்பிதான் நான் வாழை பயிர் வச்சிருக்கேன்,
ana onnume kolathallave illiye abinne vendinana neer da katacham pannanum ella adu kaaya irukku adukapram edhuvume varala neer da katacham pannanum abinne sonnaram udane bhagavan paarthu apdiye than kan vilirthu andha vaala kaaya paatharam கண்ணுக்கு சம்ஸ்கிருதத்துல நேத்திரம்னு பேரு. பகவானுடைய நேத்திரம் பட்டு அது பழமாக மாறியதாம். அதுக்குதான் நேந்திரம் பழம் அப்படின்னு பேரு. அது நேத்திரம் பழம், அது மருவி நேந்திரம் பழம்னு வந்திருக்கு. பகவானுடைய கட்டாட்சம் பட்டு அவனுடைய வாழை எல்லாம் குல தள்ளி பழமா ஆனதாம். அதனால அதற்கு நேந்திரம் பழம், நேத்திரம் பழம்னு பேரு. நேத்திரம்னா கண்ணு, நேத்திரம் பட்டு அது பழமாக மாறியது. அதனால நேத்திரம் பழம், மருவி நேந்திரம் பழமாக மாறியது. இப்ப அந்த செல்வந்தன் பார்த்து, ஓ எல்லாம் கொலை தள்ளிடுத்து அது எல்லாத்தையும் பழம் எல்லாத்தையும் கடையில போட்டு நல்லா அவனுக்கு செல்வம் நிறைய வந்துடுது. தங்கத்திலேயே ஒரு வாழை கொலை பண்ணி அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சான். தங்கத்திலேயே ஒரு வாழை கொலை பண்ணி அதுல பழங்கள்லாம் இருக்கிற மாதிரி தங்கத்திலேயே பண்ணி அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சான். அத பெருமாள் சன்னதியில கர்ப்ப கிரகத்துல எடுத்து வச்சுட்டா. இன்னைக்கும் பெருமாள் கர்ப்ப கிரகத்துல அந்த தங்க கொலை வாழை, தங்க வாழை கொலை எப்படி சொல்லணும், தங்க கொலை வாழை அது இன்றும் இருக்கிறது. திருக்காட்கரைக்கு போனா அந்த பெருமாள் கர்ப்ப கிரகத்துல இன்றும் இருப்பதை நாமும் காணலாம். அங்க ஒரு யோகி தவம் புரிந்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் அந்த பெருமாள் சன்னதியில அந்த தங்க வாழை குலை அது காணாம போயிடுது. நேர ராஜாவுக்கு தெரியப்படுத்தினா, ராஜா கோவில்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கோவில்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து யோகி தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். உடனே ராஜா பார்த்து, இவர்தான் இந்த தங்க வாழை குலைய திருடி இருக்கணும் அப்படின்னு இவரை கழுவுல ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லினா, கழுவுல ஏற்றினா அந்த யோகிக்கு பிராணன் போயிடுது. கழுவுல ஏற்றினா தொங்க விட்டுட்டா, கொஞ்சம் கொஞ்சமா பிராணன் போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது, தீர்த்தம் எல்லாம் கர்ப்ப கிரகத்திலிருந்து வெளியில வரணும் இல்லையா, வெளியில வரவே இல்லை, ஜலம் எல்லாம் கட்டி கிடந்தது, ஏதோ அடைச்சுட்டு இருக்கு அப்படின்னு கம்பை வச்சு தள்ளுறா இழுக்கிறா. பார்த்தா தங்க வாழைக்குலை அது உள்ள இருந்தது, அந்த மடையில அடைச்சுட்டு கிடந்தது. ஓ தெரியாம இந்த யோகிக்கு தண்டனை கொடுத்து விட்டோமே அப்படின்னு சொன்னா. அந்த யோகி பார்த்து அந்த ராஜாவுக்கு சாபத்தை கொடுத்துட்டாராம். பிரம்ம ராட்சசனாக போவாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாராம். இப்ப அந்த ராஜா பிரம்ம ராட்சசனாக அவன் மாறினான். தாம் பண்ணின தவற்றுக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா, இந்த பெருமாள் சன்னதியிலேயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு பெருமாள் சன்னதியிலேயே பல காலம் சுற்றி திரிந்தானாம் பிரம்ம ராட்சசன். பெருமாள் சன்னதிக்கு அந்த பக்கத்துல பக்தியோடு வர்றவாழ ஒன்றும் செய்ய மாட்டான், பெருமாள் சேவிக்கணுமா போயிட்டு வாங்க. பக்தி அற்றவர்கள் அந்த பக்கம் வந்தா சாப்பிட்டுடுவான், விழுங்கி சாப்பிட்டுடுவான். பிரம்ம ராட்சசு நெடுங்காலம் அந்த இடத்துல இருந்துதான். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு யோகி அவர் பார்த்து இந்த பிரம்ம ராட்சசனை பெருமாள் சன்னதிக்குள்ள அழைத்து கொண்டு சென்று பெருமாள் தீர்த்தத்தை அவர் பேர்ல தெளித்து அவருக்கு ஒரு உடல் உண்டாகும். அந்த உடலை மூங்கில் வச்சு
adale kuarai purkala adale potte erithu vidungal appo ivarukku narkadi kidaikum appdinu sonnara adanalae perumal sannadikkulleye andha brahma rakshasana potte jalatha telithu adukku mela moongil ellathiyum potte erichalam adanalae indrum andha edam andha edathile sannadikkulleye irukkirathu அந்த இடத்துக்கு வழியா அந்த இடத்த பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம்னா எந்த பயமும் ஏற்படாதான். பிரம்ம ராட்சசன் முதலான பிணி பிசாசு முதலானவற்றால எந்த ஒரு பயமும் ஏற்படாது அப்படிங்கிறது அங்க இருக்கிறவர்களுடைய ஐதீகம். அந்த பிரம்ம ராட்சசனே பெருமாள் சன்னதிக்கு காவலாக இருக்கிறாராம். கள்ளழகருக்கு காவல் யாரு? 18 படி கருப்பண்ணசாமி. 18 பேர் அழகருடைய சாநித்தியத்தை எடுத்துட்டு போகணும்னு வந்தாராம். அப்போ அவர்களுக்கெல்லாம் தலைவரா இருப்பவர் கருப்பண்ணன் அப்படின்னு பேர். அவர் அழகருடைய அழக பார்த்து மயங்கி போனார். இதெல்லாம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக கூடாது, இவர் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். கூட வந்தவள்லாம் அது எப்படி அப்படின்னு சொன்னார். அவர்கள் அத்தனை பேரோடையும் சண்டையிட்டு அவர்களை கீழே தள்ளி 18 பேருக்கு மேல இவர் உட்கார்ந்துட்டார். இனிமே நானே அழகருக்கு காவலாக இருக்கிறேன் அப்படின்னு அமர்ந்து கொண்டாராம். அத போல திருக்காட்கரை பெருமாளுக்கு காவலாக இந்த பிரம்ம ரட்சசு இன்றும் இருக்கிறது அப்படிங்கிறது அங்க இருக்கிறவர்களுடைய ஐதீகம். திருக்காட்கரை எம்பெருமானை குறித்து 10 பாசுரங்கள் நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் தெருவெல்லாம் காவிகமல் திருக்காட்கரை மருவிய மாயந்தன் மாயம் நினைந்தோரே. தெருவெல்லாம் காவிகமல் திருக்காட்கரை. அங்க செங்கல் நீர் புஷ்பம் இருக்குமா? ஒரே ஒரு செங்கழநீர் புஷ்பம் மலர்ந்ததுன்னா அந்த தெரு முழுக்க அதனுடைய வாசனை வீசுமா? ஒரு புஷ்பம் மலர்ந்ததே அந்த தெரு முழுக்க வாசனை வீசும்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய அத்தனை புஷ்பங்களும் மலர்ந்ததுன்னா எவ்வளவு வாசனையா இருக்கும்? அது எல்லாத்தையும் பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார்களாம். சுனைகள் பூஞ்சோலை தென்காட்கரை என்னப்பா அழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார். சுனைகளோடு கூடியிருக்கக்கூடிய பூஞ்சோலை. சில இடத்துல சோலைகள் இருக்கும், சுனைகள் இருக்காது. சில இடத்துல சுனைகள் இருக்கும், சோலைகள் இருக்காது. ஆனா சுனையும் சோலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமா. சீர்மல்கு சோலை தென்காட்கரை என்னப்பன். அங்க இருக்கக்கூடிய புஷ்பம் அந்த ஓரோரு புஷ்பத்துல இருந்தும் தேன் அப்படியே ஒழுகுமா? தேன் அப்படியே ஒழுகுமா? ஒரு கிலோ என்ன விலை? தேன் டாபர் ஹனி 50 ரூபாய், 500 ரூபாய். திருக்காட்கரைக்கு போனோம்னா டாபர் ஹனி பாட்டில் வச்சுட்டு அப்படியே நாமளும் அந்த மரத்துல ஏந்திட்டு மேல பண்ணி சீல் பண்ணி சேல் பண்ணிடலாம். வெறிகமல் சோலை திருத்துழாய் வாசனை நறுமணம் கமழக்கூடிய சோலையம். வெறிகமல் சோலை காட்கரை என்னப்பன் தெரிவிக்கிறார். திருவளர் சோலை அங்க இருக்கக்கூடிய அந்த சோலைகளினுடைய அழகு மேல மேல வளர்ந்து கொண்டே வருமே தவிர குறையாதான். திருவளர் சோலை. காலநீர் மேக தென்காட்கரை கருத்த நீர் கொண்டு எழுந்த மேகங்கள் அந்த மேகம் போன்று பெருமாள் இருக்கார். அதனால காலநீர் மேக தென்காட்கரை என்னப்பன். காரலில் மேகத்து தென்காட்கரை கருத்த எழிலையுடைய மேகம். என்ன மேகங்கள் அப்படியே கருத்து சூழ்ந்து வந்ததுன்னா எப்படி இருக்கும்? மண் வாசனை அடிக்கணும், இடி இடிக்கணும், தென்றல் காற்று வீசணும், அப்படியே அந்த ஜலம் அப்படியே நம்ம மேல தெளிக்கணும் தெரிக்கணும், அப்புறம் மழை பொழியணும். அப்பதான் ஒரு சந்தோஷம்.
சந்தோஷம் கிடைச்சதா? இப்போ இடி இடிக்கணும், மண் வாசனை வந்தது இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரீசிலிங், அப்படியே சாரல் மேல நம்ம மேல தெளிக்கணும். அதுக்கப்புறம் மழை பொழியணும். அப்படி அங்க மழை பொழியுமா? காரக்கும் காட்கரை அப்பன், கடலை பருகும் காலமேகம் போன்ற வடிவை உடையவன். மகாபலி சக்கரவர்த்திக்காகத்தானே பகவான் அவனிடத்துல இருந்து 3 அடி நிலம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே வாமன அவதாரம் பண்ணினான். கதை எதுல விட்டோம்? மாவலி அப்படின்னு கூப்பிட்டான். அழக பார்த்து மயங்கி போனார். உமக்கு என்ன வேணுமோ கேளும், தருகிறேன் அப்படின்னு சொன்னார். என் காலால 3 அடி எனக்கு நிலம் வேணும்னு கேட்டார். ராஜா பார்த்து, நீரே இவ்வளவுதான் இருக்கீர், அதுல உம்ம கால் எவ்வளவு இருக்கும், அதுல 3 அடி, அதை வச்சு நீர் என்ன செய்ய போறீர்? இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, வேறு ஏதாவது கேள். என்கிட்ட ஒருத்தர் தானம் பெற்றால் அதுக்கப்புறம் வாழ்நாளினுடைய கடைசி காலம் வரைக்கும் வேற யாரிடத்துலயும் அவர் தானம் வாங்கக்கூடாது. அப்படி நான் கொடுக்கணும், இல்லைன்னா அது எனக்கு இழுக்கு. மத்தியானம் எங்க ஆத்துல சாப்பிடணும்னு ஒருத்தர் கூப்பிட்டார். சரின்னு போயிட்டு வந்தோம். 1 மணிக்கு போனோம், நல்லா சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு வந்துட்டோம். வந்த உடனே பத்னியின் இடத்துல சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம். குழம்பு இருக்கா, ரசம் இருக்கா, சாதம் இருக்கா, கூட்டு இருக்கா கேட்ட உடனே அப்ப முதல் கேள்வி என்ன கேட்பா? ஓ, அங்க விருந்துக்குன்னு போனீங்களே, இவ்வளவுதான் விருந்தா கேப்பாடா இல்லையா? அதனால யாருக்கு பெருமை குறையும்? கூட்டு விருந்து வச்சவருக்கு விருந்து இவ்வளவுதானா மதிப்பு குறைஞ்சு போயிடும். ஒருத்தர் வீட்டில் நாம சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம்னா அதுக்கப்புறம் 3 நாளைக்கு பசியே வரக்கூடாது, அப்படி சாப்பாடு போடும், அப்படி சாப்பாடு போடும். பகல்ல சாப்பிட்டா ராத்திரி சாப்பிடவே கூடாது, அப்படி வயிறு நிரம்பி இருக்கணும். அதனால இப்ப வாமனமூர்த்திய பார்த்து, என்னிடத்துல ஒருத்தர் தானம் வாங்கினா அதுக்கப்புறம் வாழ்நாளினுடைய கடைசி காலம் வரைக்கும் யாரிடத்துலையும் சென்று அவர் கையேந்தும்படி இருக்கக்கூடாது, அதனால வேறு ஏதாவது கேளும், தருகிறேன். ஏதாவது அரண்மனை வேணும்னா கேளும், தருகிறேன். ஏதாவது நகரம் வேணும்னா கேளும், தருகிறேன். என்னுடைய ராஜ்யத்துல பாதி ராஜ்யம் வேணும்னா கேளும், தருகிறேன். இந்த 3 அடியெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்ப அவர் பார்த்து, இல்ல, எந்த அந்தணன் 3 அடி நிலத்தினால திருப்தி உறவில்லையோ அவனுக்கு 3 லோகத்தையும் கொடுத்தாலும் திருப்தி உறமாட்டான், அதனால இந்த 3 அடிதான் வேணும்னு கேட்டார். சரின்னு அவனும் ஒத்துக்கொண்டான். ஜலத்தை எடுத்து கொடுக்க போறார். அப்போ சுக்கராச்சாரியர், அசுரகுரு சுக்கராச்சாரியர், அவர் அந்த இடத்துக்கு வந்து மகாபலிய தடுக்கிறார். மகாபலி, தானம் கொடுக்காதே, வந்திருக்கிறது வாமனமூர்த்தி அல்ல, சாட்சாத் நாராயணன், அவன் மாய கண்ணன், உன்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவான், ஒரு கால காட்டி வேறு காலால அளந்து விடுவான், கொடுக்காதே அப்படின்னு சொன்னார். தானம் கொடுக்கிறவரை தடுக்கலாமோ? நாம தானம் கொடுக்கணும் அந்தணர்களுக்கு. முடியலைன்னா கொடுக்கிற வாழ தடுக்காமலாவது இருக்க வேணும். ஆனா சுக்கராச்சாரியர் தடுத்தார். ஒரு அந்தணனுக்கு 1.5 தருகிறேன்னு வாக்குறுதி கொடுத்துவிட்டு கொடுக்காமல் போனால் கண்டிப்பா நரகம்தான் கிட்டும்.
உன்னை தருகிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அதனால கொடுத்தே தீருவேன் உறுதியா சொல்லிட்டார். நீர் சொல்ற மாதிரி அவர் நாராயணனாக இருந்தால் அந்த நாராயணமூர்த்திக்கே தானத்தை கொடுத்த பெருமை எனக்கு வரும், அதனால கொடுத்தே தீருவேன்னு சொன்னார். எப்ப குருவனுடைய வார்த்தையை மீறினாயோ உன்னுடைய செல்வத்தை இழக்க கிடவாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அப்பா வந்த வேலை முதல்ல ஒண்ணு முடிஞ்சது. ஏற்கனவே மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தை தடுத்தாச்சு, இன்னும் அந்தணர்களுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறான். இப்ப அந்தணர்களுக்கெல்லாம் தலைவர் சுக்கராச்சாரியர் அவருடைய சாபத்தை பெற்றவுடனே அந்த அனுகிரகமும் இவனை விட்டு விலகியது. இப்ப இவருடைய செல்வத்தை வாங்கறதுக்கு சரியான நேரம் முடிவு பண்ணிட்டான். இன்னமும் சுக்கராச்சாரியர் விடல. இந்த கமண்டலத்துல துவாரம் இருக்கும் இல்லையா, அந்த துவாரத்துல வண்டனுடைய உருவத்தை எடுத்துட்டு போய் அடைச்சுண்டா. ஜலம் அது கீழே வரவிடாம அந்த மூக்கு துவாரத்தை அடைச்சுண்டா, ஜலம் வெளியில விழல. அப்ப வாமனமூர்த்தி கையில பவித்திர மோதிரம் போட்டிருந்தார். பவித்திரம்னா தர்பை, இந்த தர்பையினால பவித்திரம் பண்ணி அதை கையில போட்டுக்கணும். வாத்தியார் சுவாமி பவித்திரம் கொடுப்பார் இல்லையா, எந்த மந்திரம் சொன்னாலும் பவித்திரத்தை போட்டுக்கணும். அதனால அந்த தர்பையினால பவித்திரத்தை போட்டிருந்தார். அதை வச்சு மூக்கு துவாரத்தின் வழியா வச்சு குத்தினார். அது சுக்கராச்சாரியருடைய இடது கண்ணை குத்தியது. உடனே சுக்கராச்சாரியர் வண்டு உருவத்துல வந்திருக்காரே அப்படியே வெளியில வந்து குதிச்சிட்டார். ஜலம் அப்படியே விழுந்தது, பகவானுடைய கையில பட்டது. அதீத சந்தோஷம். இந்திரனுக்கு வாக்குறுதி கொடுத்தோம், இந்திரனுடைய மூணு லோகத்தை தான் மகாபலி பிடுங்கி வச்சிருக்கான். அதனால அந்த மூணு லோகத்தை கேட்கணுங்கிறதுக்காக வந்து விட்டோம். இதோ ஜலம் கையில விழுந்துடுதே, இந்திரனுடைய காரியத்தை செய்து விட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷத்துல உடம்பு அவ்வளவு பெருசாயிடுதான். கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு பெண்ணை வந்து பாப்பா, அப்போ பெண் இப்படித்தான் இருப்பா. அதுக்கப்புறம் 4 மாசத்துல கல்யாணம்னு சொன்ன உடனே பெண் இப்படி ஆயிடுவா. அந்த மாப்பிள்ளை கல்யாணத்து அன்னைக்கு திரும்ப அந்த பெண்ணை பார்த்தா, ஓ இந்த பெண்ணை காட்டித்தான் நமக்கு நிச்சயம் பண்ணாளா இல்ல வேற ஏதாவது பெண்ணான்னு கூட சந்தேகம் வந்துடும். உண்டா இல்லையா, 4 மாசம் கழிச்சு தெரியும். அக்டோபர் மாசம் தெரியும், நவம்பர் மாசம் தெரியும். சந்தோஷத்துல உடம்பு பெருத்து விடும். திருமங்கை ஆழ்வார் அவர் பரக்காலன் அப்படின்னு ஒருத்தரை புத்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல இறக்கினார். இந்த பரக்காலன் இப்படிதான் இருப்பாரோ, ஒல்லியா இருப்பார். அதனால அவர் உள்ளே இறங்கினார். அந்த புத்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வெளியில வந்து அந்த துவாரத்துல புத்த விக்கிரகத்தை கொடுத்துட்டார். திருமங்கை ஆழ்வார் வாங்கிட்டார். அப்புறம் பரக்காலனை தூக்குறார். அவர் உடம்பு வெளியில வரல, குண்டாயிட்டார். எப்படி ஒரு அரை மணி நேரத்துல இவ்வளவு உடம்பு ஊதி எடுத்தா அப்படின்னா, சந்தோஷத்துல. இந்த புத்த விக்கிரகம் இருக்கு இல்லையா, அது ஸ்வர்ண விக்கிரகம். அந்த ஸ்வர்ண விக்கிரகத்தை வச்சு ரங்கநாதனுடைய மதில் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் வந்தார். அந்த புத்த விக்கிரகம் ஸ்வர்ண விக்கிரகத்தை பார்த்த உடனே ரங்கநாதனுடைய மதில் கட்டி முடிச்சதாகவே நினைச்சு அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டது, உடம்பு பெருத்தது, வெளியில வர முடியல. எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, பகவான் மிக பெரிய திருமேனியை எடுத்துக்கொண்டான். ஆழியல சங்கம் வில்லுமல திசை வாழியல தண்டும் வாழுமல அண்டம் மோளையல முடி பாதமல அப்பன் ஊழியல உலகம் உண்டவாரே. பகவானுடைய சங்க சக்கரங்கள் வளர்ந்ததான், அவனுடைய கிரீடம் வளர்ந்தது, அவனுடைய திருமுக மண்டலம் வளர்ந்தது, அவனுடைய திருமார்பு வளர்ந்தது,
அவனுடைய திருத்தோள்கள் வளர்ந்தது, அவனுடைய திருவடியும் வளர்ந்தது. அவனுடைய திருவடி வளர்ந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பூமி முழுக்க அதுக்குள்ள அடங்கிடுதான் திருவடிக்குள்ள. இன்னும் வளர்ந்தது கீழே அத்தள லோகம், வித்தள, சுத்தள, மகாதள, தராதள, ரசாதள, பாதாள லோகமும் அடங்கிடுதான். அவ்வளவு பெரிய திருவடி நீளமாச்சு. இன்னொரு திருவடி மேல்லோக்கத்திற்கு சென்றது, மேல்லோக்கத்திற்கு சென்றது. புவர்லோகம் இன்னும் வளர்ந்தது, சுவர்லோகம் இன்னும் வளர்ந்தது, மகர்லோகம் இன்னும் வளர்ந்தது, ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் வரைக்கும் சென்றது. பிரம்மா பகவானுடைய திருவடி நம்முடைய லோகத்திற்கு வந்திருக்கிறதே அப்படின்னு அந்த திருவடிய கங்கா தீர்த்தத்தினால அலம்பினார். தான் வச்சிருக்கக்கூடிய கமண்டல தீர்த்தம் தர்ம தேவதையே ஜலமாக மாற்றி அந்த ஜலத்தை வச்சு பகவானுடைய திருவடியை அலம்பினார். பகவான் ஒரு திருவடி அவனுடைய திருவிக்கிரம பெருமாள், அவனுடைய ஒரு திருவடி மேல் லோகங்களுக்கு போச்சு, ஒரு திருவடி கீழ் லோகங்களுக்கு போச்சு. ரெண்டு திருவடியினால 14 லோகத்தையும் அளந்தார். இந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யம் எத்தனை? 3 லோகம்தான். ஆனா சந்தோஷத்துல 14 லோகத்தையும் அளந்து விட்டாராம். வீட்டுக்கு ஒருத்தரை சாப்பிடணும்னு கூப்பிட்டுருப்போம். சாப்பிடணும்னு கூப்பிட்டா நாம் என்ன பண்ணுறோம்? எத்தனை மணிக்கு வருவீள்? 12 மணிக்கு வருவீளா இல்லை காலையிலே வந்துடுவீளா? என்ன டிஃபன் பண்ணணும், 12 மணிக்கு தான் வருவோம்னா டிஃபன் பண்ண வேண்டாமோ இல்லையோ? நீங்கள் மட்டும்தானா இல்லை பத்தினி குழந்தைகள்லாம் வராளா? இவர் மட்டும்தான் வரான்னா ஒரு ஆளுக்கு பண்ணணும், பத்தினி குழந்தைகள்னா கூட ஒரு 4 பேருக்கு பண்ணணும். அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் நம் மாத்துக்கு விருந்துக்கு வராருன்னா 4 பேர் வரான்னா நாம 40 பேருக்கு பண்ணி வைக்கணும். அதுதான் விருந்தோம்பல், அதுதான் பண்பு, அவர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பு அதுதான். ஆனா நாம நீங்க மட்டும் வருவீளா, தனியா வருவீளா, எத்தனை மணிக்கு வருவீள், என்ன சாப்பிடுவீள், ஏன் பாயசம் பண்ணி வச்சாருன்னே, எனக்கு ஸ்வீட்டு ஆகாதுன்னா அண்ணா பாயசம் கட்டு. லட்டு கட்டு, பழம் கட்டு. 4 பேர் வரான்னா 40 பேருக்கு பண்ணணும், அதுதான் விருந்தோம்பல். அதனால இப்போ 3 லோகத்தை அளக்கணும் அப்படின்னா 14 லோகத்தையும் சேர்த்து அளந்துட்டார். அதுதான் இந்திரன் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பின் மிகுதி. பகவான் அந்த காரியத்தை செய்தான். இப்போ ஒரு திருவடியினால கீழ் லோகங்களை அளந்தான், ஒரு திருவடியினால மேல் லோகங்களை அளந்தான். அவன் கொடுத்த தானம் என்ன? 3 அடி வைக்கணும், 2 அடி வச்சாச்சு, 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, தானம் பூர்த்தி ஆகலை. பகவான் பார்த்து சக்கராயுதத்தினால வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றாம போலாமா அப்படின்னு சக்கராயுதத்தை எடுத்தார். அதுக்குள்ளேயும் பிரகல்லாதன் வந்துட்டார். பிரகல்லாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி. மகாபலி பிரகல்லாதனுக்கு யாரு? பேரன். பிரகல்லாதனுக்கு சிங்க பெருமாள் ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வம்சத்துல 7 தலைமுறைக்கு யாரு எத்தனை குற்றம் பண்ணினாலும் நாம் பொறுக்கிறோம், அவர்களை கொல்ல மாட்டோம் அப்படின்னு வரம் கொடுத்திருக்கிறார் பிரகல்லாதனுக்காக. அதனால பிரகல்லாதன் வந்து பிரார்த்திக்கிறான், சுவாமி அடியனுக்காக என்னுடைய பேரனை விட்டுவிட வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னா, இவன் 3 அடி தானம் தரேன்னு வாக்குறுதி கொடுத்தான், 2 அடி தான் கொடுத்துருக்கான், 1 அடி இல்லையே, எல்லா லோகத்தையும் அளந்தாச்சே அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அதுக்குண்டான தண்டனையை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். பிரகல்லாதன் பார்த்து தண்டனைய பின்னாடி கொடு, முதல்ல உமக்கு 2 அடி தானம் கொடுத்தானே அந்த தானத்தினுடைய பலனை முதல்ல கொடுன்னு கேட்டாராம்.
அப்படியே செய்கிறேன் ஒத்துக்கொண்டார். அதனால கீழே சுத்தல லோகத்துல அவனை தள்ளினார். சுத்தல லோகத்துல இரு, அடுத்த இந்திரனாக நீ இருப்பாய் அப்படின்னு சொன்னார். அடுத்த இந்திரன் யாருன்னா மகாபலி. எங்க இருக்கார்? சுத்தல லோகத்துல இருக்கார். அப்ப மகாபலி பிரார்த்திச்சான், சுவாமி நான் ஆண்ட இந்த தேசத்தை வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் நான் வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டான். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். அதனால வாமனமூர்த்தி திருவிக்ரம அவதாரம் பண்ணினார் இல்லையா, அந்த நாளில் சுத்தல லோகத்தில் போன அந்த மகாபலி சக்கரவர்த்தி வருஷத்துக்கு ஒரு நாள் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் அன்றைய தினம் வெளியில வந்து தன்னுடைய லோகத்தை அப்படியே பார்த்து தன்னுடைய மக்களை அப்படியே கட்டாட்சம் பண்றாராம். அதுதான் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்துல வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணினார். இந்த வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணி அதே இதெல்லாம் எப்பயோ நடந்தது. கபிலாச்சாரியருக்காக அந்த வாமன அவதாரத்தை இங்க காட்டினான் திருக்காட்கரை அப்பன். அது நடந்தது திருக்காட்கரையில். அதனால கேரளத்துல முக்கியமான பண்டிகை ஓணம் பண்டிகை. அந்த ஓணம் பண்டிகை தொடங்கினதே இந்த இடத்துலதான். திருக்காட்கரை அப்படிங்கிற இந்த இடத்துலதான் ஓணம் பண்டிகை தொடங்கினதே. அதனால திருக்காட்கரை அப்படிங்கிற திவ்யதேசத்துல காட்கரை அப்பனாக எம்பெருமான் காட்சி தருகிறான் அப்படிங்கிறது சரித்திரம். எல்லோரும் எழுந்திருட வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அடியோடும் நின்னோடும் பிரிவின் இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ இதாசி லோகஸ்ய சராசரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரீயத் நத்வாத் சமோசி அப்யதிக குதோன்யஹ லோகத்ரயேபி அப்ரதிம ப்ரபாவ.